அனைவருக்கும் வணக்கம். நான் ஆகாஷ்குமார். நான் அகல்யா. மிக சுவையாக அருமையாக செடிநாட்டு முட்டை மசாலா செய்ய போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி 3, வெங்காயம் 4, எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். வேக வச்ச முட்டை 5, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1, பிரியாணி இலை 1, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன். ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு சோம்பு, பட்டை, பிரியாணி இலை போட்டு பொரிய விடுங்க. பொரிந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக மாறின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா இரண்டையும் வதக்குங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்ப மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நன்றாக கொதிக்க வைக்கணும். அரைச்சு ஊற்றுவதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு 1 பல், இஞ்சி 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, சோம்பு 1 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1 கப். ஒரு மிக்சி ஜாரில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு, கும்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்து நல்லா அரைக்கணும். கொதிக்கிற நேரத்தில் அரைச்ச தேங்காய் கலவையை சேர்க்கணும். இது வந்து பிடிச்சா சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லைங்க. சேர்த்தா கோழிக்கறி போல் வாசனை வரும், அதாவது கோழி மசாலா போல் வாசனை வரும். நல்லா அரைச்ச தேங்காய் கலவையும் ஏற்கனவே நம்ம வதக்கின வெங்காய தக்காளியோட சேர்த்துக்கணுங்க. இப்பொழுது மசாலா தயார். இப்ப வேக வச்ச முட்டையை சேர்க்கவும். பொறுமையா மசாலாவையும் முட்டையும் சேர்க்கணுங்க, இல்லைன்னா முட்டை உடைஞ்சிருங்க. இப்போ சுவையான செட்டிநாட்டு முட்டை மசாலா தயார். நன்றி, வணக்கம்.